நெல்லை நேயர்களுக்கு வணக்கம் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து டிஆர்பி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலில் தான் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கறோம் அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இதாக இருக்கட்டும் யூஜிசி நெட் டிஎன் ஹையர் எஜுகேஷன் பிஹெச்டி ரிசர்ச் உள்ளிட்ட பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஆர்பி தொடர்பாக வாங்க வீடியோக்குள்ளே போனால் தமிழ்நாடு டீச்சர் ரெக்யூப்மெண்ட் போர்டு வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அந்த முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனோட நம்பர் என்னென்னா ஜீரோ டூ பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த நோட்டிஃபிகேஷனோட நேம் என்னென்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் அட் எஜுகேஷனல் சர்வீசஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இந்த மொத்தம் நாலாயிரம் பணியிடங்கள் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் இருப்பதாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதுக்கு வந்து விண்ணப்பிச்சவங்க ஃபீ மட்டும் பே பண்ண வேண்டாம் மற்றவங்க வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஃபீ பே பண்ணணும் அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிஆர்பியில் விண்ணப்பித்தவங்க இப்போ புதுசாக வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபீ பேமெண்ட் பண்ண வேண்டாம் ஆனால் புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க த கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி அப்ளைடு அண்ட் பே த ஃபீ இயர்லியர் இன் ரெஸ்பான் டு த நோட்டிஃபிகேஷன் நம்பர்

டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அட் பார்த்துட்டோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றைக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஏப்ரல் மாதம் தேதி லாஸ்ட் டேட்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவ் டேட் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சி டீட்டெயில் பார்த்துட்டோம் அப்படின்னா பேக்லாக் வேகன்சி வந்து எழுபத்தி ரெண்டு ஷார்ட் ஃபால் வேக்கன்சி வந்து நாலு டு டீச் த டிஃப்ரெண்ட் எபிலிட்டி பர்சன் இன் தமிழ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட் வந்து மூணு வேக்கன்சி கரண்ட் வேகன்சி வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மொத்தம் நாலாயிரம் காலி பணியிடங்கள் வந்து இருக்கிறதா வந்து டிஆர்பி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் சப்ஜெக்ட் வைஸும் வந்து நிறைய காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அதில் குறிப்பாக பார்த்துட்டோம்னா கரண்ட் வேக்கன்சியில் வந்து பயோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி நாலு காலி பணியிடங்கள் இருக்குது பயாலஜிக்கல் சயின்ஸுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது இந்த எவ்வளோ கரண்ட் வேக்கன்சி இருக்குது என்னென்ன கேட்டகரிக்கு கொடுக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் போடுவோம் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க மொத்தம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அறுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பாடப்பிரிவுகளில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு காலி பணியிடங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா இது வந்து கரண்ட் வேக்கன்சியில் அடுத்து பார்த்துட்டோம்னா ரிசர்வேஷன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் தான் இதையும் தனி வீடியோவாக போடுவேன் அதை நீங்கள் டீடைல் வீடியோவாக போடுவேன் அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏஜ் லிமிட்டு முக்கியமான விஷயம் வந்து ஏஜ் லிமிட்டு இந்த ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம்னா ஐம்பத்தி ஏழு வயது வந்து கம்ப்ளீட் ஆகாதவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஐம்பத்தி ஏழு வயது வந்து கம்ப்ளீட் ஆகாதவங்க கேண்டிடேட் ஷுட் நா ஹாவ் கம்ப்ளீட் ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் அஸ் ஆன் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இது பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த தான் ஏஜ் லிமிட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதே தான் விஷயத்த சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வந்து எடுத்துருக்கணும் இல்லை ஈக்குவன் கிரேடு வந்து எடுத்துருக்கணும் அவங்களோட கன்சன் ரெலவன்ட் அலைடு சப்ஜெக்டில் இந்தியன் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்காங்க எதில் அப்படின்னா பேச்சுரல் அஸ் அஸ் மாஸ்டர் லெவல்கில் வந்து படித்தவங்களுக்கு வந்து அதாவது ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் அண்டு டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் பேக்வேர்ட் கிளாஸ் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் உள்ளிட்ட பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது போக வந்து ஒருத்தவங்க வந்து நெட்டு செட்டு ஆறு பிஹெச்டி வந்து முடிச்சிருக்கணும் இந்த மூணில் எது ஒன்று அப்ளை பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும் இதான் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேஜராக வந்து இந்த டிஆர்பி வந்து ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தக்கூடிய விஷயங்கள் இதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து என்னென்னு பார்ப்போம் இதையும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம் புதுசாக இன்னொரு வீடியோவும் பண்ணுவோம் மொத்தம் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் வந்து ரெண்டு பேப்பர் இருக்குது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்னில் வந்து ரெண்டு செக்ஷனாக பிரிக்கிறாங்க செக்ஷன் ஏ செக்ஷன் பி பேப்பர் ஒன்று மொத்தம் மூணு மணி நேரம் நடக்கும் நூறு மார்க்குக்கு வந்து நடக்கும் இதில் செக்ஷன் ஏ பார்த்துட்டோம் அப்படின்னா மல்டிப்புள் சாய்ஸ் கொஸ்டின் ஒன் அவருக்கு நடக்கும் மொத்தம் ஐம்பது கேள்விகள் இருக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் வீதம் ஐம்பது கேள்விக்கு ஐம்பது மதிப்பெண்கள் வந்து உண்டு இந்த ஐம்பது கேள்விகளில் இருபத்தஞ்சு கேள்விகள் வந்து தமிழ் லாங்குவேஜ் ரிலேட்டடாக வந்து இருக்கும் அடுத்த இருபத்தஞ்சி கேள்விகள் வந்து ஜிகே எஸ்பெஷலியான் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து இருக்கும் எல்லா கொஷினும் கம்பல்சரி அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா செக்ஷன் பி பேப்பர் ஒன்றில் செக்ஷன் பி வந்து ரெண்டு மணி நேரம் நடக்கும் மொத்தம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஞ்சு கொஷின் வந்து கேட்பாங்க ஒரு கொஷினுக்கு பத்து மார்க் வீதம் ஐந்து கொஸ்டினுக்கு ஐம்பது மார்க் எட்டு கொஷின் கொடுத்து அஞ்சு கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின் தான் இது வந்து நம்மளோட ரெலவெண்ட் சப்ஜெக்டில் உள்ளதை வந்து டீட்டெயிலாக வந்து கேட்பாங்க அடுத்து பார்த்துட்டோன்னா பேப்பர் டூ இது மூணு மணி நேரம் நடக்கும் மத்தியான வேலையில் வந்து நடக்கும் நூறு மதிப்பெண்கள் செக்ஷன் ஏ வந்து ஒன் ஹவர் நடக்கும் ஃபிஃப்டி மார்க் ஒரு ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் வீதம் ஐம்பது கொஷினுக்கு ஐம்பது மார்க்கு இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வந்து இருக்கும் ரெலவண்ட் இருந்து இதில் வந்து ஐம்பது ஒன் வேர்டு வந்து கேட்பாங்க அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பேப்பர் டூவில் செக்ஷன் பி பார்த்துட்டோம்னா இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் ரெண்டு ஹவர்ஸ் நடக்கும் மொத்தம் எட்டு கொஸ்டின் கொடுத்தா அதில் அஞ்சு கொஸ்டின் எழுத மாதிரி இருக்கும் அஞ்சு ஒரு கொஷினுக்கு பத்து மார்க் வீதம் அஞ்சு கொஷினுக்கு ஐம்பது மார்க்கு ஆக மொத்தம் இரநூறு மார்க்குக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து நடக்கும் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ இன்டர்வியூ வந்து முப்பது மார்க்குக்கு வந்து நடக்கும் இதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முப்பது மார்க்கு வந்து நடக்கும் அதில் பார்த்துட்டோம்னா உங்களோட கண்டென்ட் டெலிவரி அதுக்கு வந்து ஒம்பது ஒம்போது மார்க் வந்து கொடுப்பாங்க லாங்குவேஜ் அண்ட் பர்ஸ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்து ஆறு மார்க் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் வந்து இதுக்கு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி கெஸ்ட் லெச்சருக்கு தனி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்ப்போம் இதான் வந்து நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் சிலபஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோ இருக்குது வருது பின்னாடியே வருது அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருந்த டிஆர்பி எக்ஸாம் வந்து நடத்தியிருக்காங்க அதை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு முதல் வீடியோவாக வந்து இந்த வீடியோ இருக்கும் டிஆர்பி தொடர்பாக நாம் ஒரு பன்னெண்டு வீடியோக்கள் தொடர்ந்து டீட்டெயிலான வீடியோக்கள் பதிவிட இருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம நெல்லை ஜங்ஷன் சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எப்படி ஹவு டு அப்ளை அப்படிங்கிற வீடியோவும் போடுவோம் அதுக்கடுத்து இது பார்த்தினா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் அந்த பாட் பாட்டாக எடுத்து அதை டீட்டெயிலாக வந்து நாம் வந்து டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்